புதுச்சேரி மக்களுக்கு அன்பான நற்செய்தி. புதுவையில் பாஜக ஆட்சி அமைந்து சில மாதத்திற்குள் முதியோர் மற்றும் கணவரை இழந்த பெண்மணிகள் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித் தொகையோடு கூடுதலாக 500 ரூபாயை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சிலை, இந்திராகாந்தி சிலை பகுதிகளில் நிகழாண்டு மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளதாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்துள்ளார். அதேபோல புதுச்சேரியில் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை பற்றி பாஜக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் மத்திய அமைச்சரோடு ஆலோசனை செய்து வருகிறார். இப்படி புதுச்சேரி மக்களுக்காக பாஜக அரசு பல நலத்திட்டங்களை செய்து வருவது பாஜக அரசை புதுவையில் பொதுமக்கள் மலர செய்ததே காரணம். இனிவரும் காலங்களில் பாஜக அரசு புதுவை மக்களின் ஒவ்வொரு கோரிக்கைக்கு செவிசாய்த்தும் பல நலத்திட்டங்களை கூடிய விரைவில் செயல்படுத்தும் என நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அலுவலகத்திலிருந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேல இருக்கும் முதலிடத்தில் இருக்கிறவங்களிருந்து கீழே இருக்கும் கடைசி இடத்துல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே சமமான மரியாதையும் முக்கியத்துவமும் நம்மளோட கட்சி கொடுக்குது. கிட்ட இருந்து நான் இது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துருக்கிறேன். அடுத்த 5 வருடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தலைகீழ திருப்பேன். எப்படி இருக்கிறதோ அதே அளவு நான் திருப்பேன். அது கண்டிப்பாக நிச்சயமாக. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் தினசரி அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க பார்க்க முடியும். என்றும் இணைந்திருங்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலோடு. நன்றி.